அஜித் சார் மிகப்பெரிய ரசிகர்கள் வட்டத்தை வச்சிருக்காரு. இவர் நடிப்புல வர பொங்கலுக்கு விசுவாசம் படம் வர திரைக்கு வருது. இந்த நிலையில சூப்பர் ஸ்டாருடைய பேட்ட படமும் இதே நாள் ரிலீஸ் ஆவதால விசுவாசம் படத்திற்கான எதிர்பார்ப்பு கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு முன்னாடி சில பேர் சொன்னாங்க. ஆனா தமிழகம் முழுவதுமே பேட்ட படத்தை விட விசுவாசத்திற்கே அதிக திரையரங்குகள் கிடைச்சிருக்கு. அதிலும் மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், வேலூர், திருவண்ணாமலை என பல பகுதிகளில் தலைக்கு தான் அதிக தியேட்டர்கள் கிடைச்சிருக்கான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜனவரி 10ஆம் தேதி ரிசல்ட் எப்படியோ, முதல் நாள் பேட்ட படத்தை விட விசுவாசம் படம் அதிக வசூல் செய்யும் என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. எந்த ஒரு விழாவுமே நடத்தாம நேரடியாக திரையில காண இருக்கும் இந்த படத்திற்காக ரசிகர்களும் ரொம்பவே வெறித்தனமான வெயிட்டிங். ரசிகர்களை தாண்டி பல சினிமா பிரபலங்களும் அதை விட வெறித்தனமா வெயிட் பண்றாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர்கள் இணையதளங்களை வெளியிடும் ட்விட்லாம் அப்படிதான் சொல்லுது. அஜித்தை வைத்து என்னை அறிந்தால இயக்கிய கௌதம் வாசுதேவ் மேனன் விசுவாசம் படத்தை புகழ்ந்து தள்ளி ஒரு ட்விட் போட்டிருக்காரு. அந்த ட்விட்ல டு ஆல் த விஸ்வாசி அவுட் த டிபி ஹேர் இஸ் டு எ ஸ்மாஷிங் ஓபனிங் டே அண்ட் விஷிங் த பிலிம் ஆஃப் மேசிவ் ரன் அப்படின்னு ட்விட் போட்டிருக்காரு. இந்த ட்விட் பற்றியும் விசுவாசம் படத்தை பற்றியும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர், மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த ரெண்டு வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.